காலத்துல யாரும் எதையும் சீரியஸா எடுத்துக்கறதே இல்ல. எல்லாமே விளையாட போச்சு. நம்ம உடம்புல கட்டவரல் மட்டும் தான் வேலை செய்யுது. இப்படி இப்படி இப்படின்னு போனை நோண்டிக்கிட்டு இந்த சோஷியல் மீடியா ஸ்மார்ட் போனும் மக்களை கோமாலியா வச்சிருக்கு. எதை எடுத்தாலும் பிராங்க் பண்றது, ட்ரால் பண்றது, தமாஸ் பண்றது. பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் பாதி பாதி ஃபேக் ஐடி. அதுக்குள்ள போனா எல்லாத்துக்கும் ஒரு மீம். ஐஸ் பக்கெட் சேலஞ்சு, பக்கெட்ல ஐஸ் தண்ணியோ கோரி தலையில ஊத்திக்கிறானோ கேட்டா ஜாலிக்கு. ஃப்ரீ த நிப்பிள்னு பொண்ணுங்க மாற காட்ட ஹேஷ்டாக் போட்டு போராட்டம் பண்றாங்க. அப்பெல்லாம் மாறு மறைக்க போராட்டம் பண்ணாங்க. நீங்க என்னன்னா காற்றத்துக்கு பண்றீங்க. டாக்டர் படிக்கிற லூசு பையன் 10வது மாடியில நின்னு நாய்க்குட்டியை தூக்கி கீழே போடுறான். அந்த வீடியோ எடுத்து நெட்ல போடுறான். எதுக்கு? ஜாலிக்கு. ஒருத்தன் ஓட ட்ரெயின் முன்னாடி செல்ஃபி எடுத்து சாவுதான். எதுக்கு? கேவலமா நான் லைக்கும் 10 கமெண்ட் 100 ஃபாலோஸ் கோ டு பணத்து கூட எதுக்கு செல்ஃபி? கேட்ட விளையாட்டு. இப்படி எல்லாத்தையும் ஜாலிக்கு பண்றேன்னு விளையாடி விளையாடி இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு தொட்டி பையன் உருவாகியிருக்கான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தானே சொல்றியா? It was a fucking prank show. மண்ணாங்கட்டி ஷோ. நெஞ்சு பிடிச்சிட்டு தெருவில் விழுந்த எனக்கு அம்மைய தூக்க வந்த பையன் ஒரு நிமிஷம் யோசிச்சான். ஏன் மோ ஷோவை பார்த்துதான் மயங்கி விழுந்த மாதிரி நீ நடிச்சா நிஜமா மயங்கி இருந்தவன எவன் தூக்குவா? ஏற்கனவே தெருவில் குடிச்சிட்டு விழுந்தவனுக்கும் அடிப்பட்டு விழுந்தவனுக்கும் வித்தியாசம் தெரியாம உதவி செய்ய யோசிக்கிறோம். இதுல நீங்க வேற அங்க பாருங்க, கேமரா பாருங்க, தப்பி தப்பி சொல்லுங்க, அடிச்சு அளவ திருப்பணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட அவங்களுக்கு தெரியாம விளையாடினாதான் அதுக்கு பேரு பிராங்க். யாருனே தெரியாதவனை டிஸ்டர்ப் பண்ணா அதுக்கு பேரு நியூசன்ஸ். நீங்க படுறது அதுதான். கெடிச்ச சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் மாத்துறது என் வேலை இல்லை. இது ரிவெஞ்ச்லாம் இல்லை. ரோட்ல பைக்ல போகும்போது சிக்னலை மதிக்காம குறுக்க வரவன லேசா ஓரக்கனால ஒரு முறை மறிச்சுட்டு அவனை தாண்டி போற சராசரி மனுஷி தான் நான். அவ்வளவுதான் என்னால முடியும். எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தான். இன்னமும் அந்த எக்ஸாம் என்னால எழுத முடியல. அதுக்கப்புறம் இங்க வேலை செய்ய வந்து கூட்டிட்டு போங்க.
முன்னாடி உயிருக்கு போராடுற மாதிரி நடிச்சேன். நீ காப்பாற்றுவேன்னு நினச்சா நீ என் தலையில் கம்பியால் அடித்த. ஆஸ்பத்திரியில் மயக்கம் தெரிஞ்சதும் போலீஸ்க்கு கூட தெரியாமல் நான் உன்னைய பார்க்க தான் ஓடி வந்தேன். உனக்கே தெரியாமல் உன்னோட ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு ஓடிடலான்னு நினச்சேன். ஆனால் நீ கேட்டுக்கிட்ட நின்றுட்டு இருந்த. மானமாவது மண்ணாங்கட்டி ஆகுது, நீ ட்ரெஸ்ஸு போடாமல் நீ அம்மனை கட்டியாக வெளியில் வருவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் பரவாயில்ல, நீ ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லை. நான் சொன்னதாவது புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? என்னதான் சுதந்திர கொடியா இருந்தாலும் அதோட சுதந்திரம் கொடி கம்பம் வரைக்குண்டா. ரொம்ப அருமையா பாடின குழந்தை. சங்கீத முறையா கத்துக்கிட்டியோ? இல்ல சார், அம்மா நல்லா பாடுவாங்க அப்படி வந்ததுதான். வெரி குட். பாடும்போது கண்ணை மூடிக்கிறியே ஏன்? மெய் மறந்து போகும்போது நேச்சுரலா நடக்கிறது தான். சில பெண்கள் பாடும்போது, சில பெண்கள் முத்தம் கொடுக்கும்போது. இதை கூட நான் ஒரு பாடலில் எழுதியிருக்கிறேன். இப்போ இண்டஸ்ட்ரி முன்ன மாதிரி இல்லை. ஹீரோ பாட்டு எழுதுகிறான், மியூசிக் டைரக்டர், அவனே எல்லா பாட்டும் பாடிக்கிறான். ஆமாம் சார், நான் 1000 பாட்டு மேலே எழுதியிருக்கிறேன். ஏன் நிறமையா அதுதான். நீ வாய்ப்பு தேடி, வாய்ப்பு கிடைச்சி கோரஸில் பாடி அழகு போகிறது எப்போ சார்? நீங்கள் நினச்சா முடியும். நினச்சா முடியும். ஐ ஹவ் காட் கான்டாக்ட்ஸ். ஆனால் நான் நினைக்கணும்ல. புரியல சார். ஒன்றும் இல்லை, இப்போ பாடும்போது கண்ணை மூடிட்டு இருந்தேன்ல, செத்த நேரம் சத்தம் இல்லாம கண்ணை மூடிக்கிட்டு. ஆனா இது தப்பு இல்ல சார். தப்பு சரின்னு நாகரிகம் பார்த்தா பூஜைக்கு ஆகாது குழந்தை. கோபத்துக்கு ஆளானார். இதன் முதல் கட்டமாக அவரது பாராளுமன்ற பதவி போகும் என
என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹேஷ்டாக் சேனலை சேர்ந்த காமெடி எடுத்த துணிச்சலான முயற்சியால் இச்சம்பவம் அரங்கேறியது. இதற்கு முன் சாமியார் செய்த சில்மிஷ வீடியோ வெளிவந்து அதிர்வலைகள் ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. நல்ல பழக்கத்தை ஆரம்பிக்கிறது கஷ்டம், கெட்ட பழக்கத்தை விடுறது கஷ்டம். அது ஒரு போதமாக என்னாலேயே அதிலிருந்து வெளியே வர முடியல. ஆனால் என்ன, என்னோட நோக்கத்தை கொஞ்சமாக மாற்றிக்கிட்டேன். ஹேஷ்டாக் செய்திகளுக்காக சுதந்திரக்குடி.